ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, பியர் பைட்டிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான். அதாவது இது ஒரு சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபின்லாண்டில் வரக்கூடிய ஒரு கிளாசரி டேம்ஸ்ன்னு சொல்லலாம், ஒரு வார்த்தை தான் பியர் பைட்டிங் அப்படிங்கிறது. பியர் பைட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இட் வாஸ் ஏ க்ரூவல் ஸ்பாட் இன் விச் எ பியர் வுட் பி டைடு டு எ ஸ்டேக் வித் எ செயின் அரௌண்ட் இட்ஸ் நெக் ஆர் ஹென் லேக் அண்ட் ஹண்டிங் டாக்ஸ் வுட் பி செட் ஆன் இட். இட் வாஸ் பாப்புலர் இன் இங்கிலாந்து அன்டில் த 19th செஞ்சுரி அண்ட் வாஸ் ஹெல்ட் இன் பிளேசஸ் கால்டு பியர் கார்டன்ஸ். அதாவது பியர் பைட்டிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட 19th நூற்றாண்டில் இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பியர் பைட்டிங் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட் ஒரு விளையாட்டு இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதாவது பியர் பைட்டிங் அப்படிங்கிற தெளிவான முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கொடுமையான ஒரு விளையாட்டு. என்னன்னா, ஒரு ஏதாவது சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு கரடியை ஒரு உட்டன் போஸ்ட்டோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கட்டி போட்டுட்டு, அந்த கட்டி போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அது மேலே நாய் ஒரு ஹண்டிங் டாக்கை அதுக்கிட்ட விட்டுருவாங்க. அந்த ஹண்டிங் டாக் என்ன பண்ணால், அந்த பிடிப்பட்ட கரடிக்கிட்ட போய் பயங்கரமாக ரூடாக நடந்துக்கும். அதாவது போயிட்டு அந்த கட்டி போட்ட கரடியை இந்த நாய் போய் ஹண்டிங் டாக் எப்படி இருக்கும் போய் கடித்து கொதறும். ஸோ இந்த மாதிரி விளையாட்டை பார்க்குறது தான் இந்த பியர் பைட்டிங். 19th நூற்றாண்டில் இந்த மாதிரி பழக்கத்தை, இந்த மாதிரி விளையாட்டை இங்கிலாண்டில் கடைபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எங்கே நடக்குதோ, எந்த பிளேஸில் நடந்தாலும் அந்த பிளேஸ் பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, பியர் கார்டன்ஸு. அதாவது இந்த ஸ்போர்ட் நடக்கிற இடத்த பியர் கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பியர் பைட்டிங் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.